எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் ரொம்ப சூப்பரான இடத்துல நான் இருக்கேன். ஏற்காடு. ஏற்காடுன்னு ஒன்று குளிர், ஏன்னா டிசம்பர் மாதம். மலையில் வாக்கிங்கை பற்றி தான் பேச போகிறோம்ப்பா. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, அந்த காலை வேளையில் இழுத்து பற்றி தூங்குறது சூப்பர் 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 சுகம், அந்த சுகத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தூங்கிடுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் தெரியுமா? இந்த நாளை, அந்த தூங்குகிற நேரத்தை. அப்படி ஏற்காடு வந்திருக்கோமா? ஓகே, கீழே வண்டியை போட்டுட்டு அப்படியே மலையில் அப்படியே ஜாலியாக ஜாக்கிங் போயிட்டு, வாக்கிங் போயிட்டு அப்படியே மலையிலேருந்து கிடுகிடுகிடு அந்த இயற்கை காற்று, மூலிகையுடைய வாசம், அந்த சேர்வராயன் மலையுடைய அந்த காஸ்மிக் எனர்ஜியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 4:30 எந்திரிக்கிறது யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க சூப்பர் 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 ரீச் ரீச் ரீச். மற்றவங்கள்லாம் எனக்கு சொல்ல தெரியல, அதுக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க. ஸோ 4:30 எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு, என்கிட்ட ஒரு ஆள் இருக்குது இப்போ 50 வயசு, செம்ம செம்ம செம்ம, அந்த ஆள் கூட நம்மளால் நடக்க முடியாது. ஏன்னா அவரை நான் கண்ணார பார்க்குறேன், 10 வருஷமாக நடந்துட்டுருக்காருங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி யார்கிட்டையுமே இருக்காது, யூத்துக்கிட்ட கூட இல்லை. ஏன், என்கிட்ட கூட இருக்குமான்னு தெரியல, டவுட்டு தான். ஸோ 4:30 எந்திரிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், எங்கே போனாலும் காலையில் வாக்கிங் கட்டாயமாக போகணும். இதை செய்யுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம். டன்.